ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி மட்டன் வகையில் தான் ஒன்று செய்ய போகிறோம். வழக்கமாக குழம்பு மாதிரி இல்லாமல் இதை ஒரு பரட்டல் மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடியக்கூடிய ஒரு மட்டன். இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மட்டன் பரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். எடுத்து கழுவி 3-4 வாட்டி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு இந்த டிஷ்ஷுக்கு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை போட்டுட்டு இந்த கறியோட பங்குக்கு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட 200 ml மட்டும், 200 ml ஊற்றுனீங்கன்னா அது 1/4 பாகம் வரும். அதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம இதை வேக விட்டுடலாம். மட்டனை பொறுத்து நீங்கள் 7 to 8 or 9 விசில் வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும். நான் இதில் 8 விசில் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 8 விசில் வந்துடுச்சுங்க. இப்போது ஸ்ட்ரீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நல்ல கறி வெந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கறி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு, 90%. இதுக்கப்புறமும் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதுனால இவ்வளவு வெந்தாலே போதுமானது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறமா 200 g சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி வர தட்டிக்கும் 2 to 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 or 3 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்ல 1 தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இதை முதல்ல சேர்த்து நம்ம இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட ஏற்கனவே கறியில் உப்பு சேர்த்து வேக விட்டுருக்கோம், அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரத்தட்டிக்கும் நான் வதக்கி விட்டுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் அந்த மசாலாவோட சேர்த்து நான் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை. அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு இருந்த தண்ணி மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கடையில் வாங்கக்கூடிய மட்டன் மசாலாவை 2 டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மல்லிப்பொடி மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க. மசால் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஹை ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு 7 or 8 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு 8 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இப்போது நான் கொஞ்சம் தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மல்லி இலை தூவி பரிமாறிடலாம். அந்தளவுக்கு வெந்துருச்சு கறி. நான் எனக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸஸாக வேணுங்கிறதுனால நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 5-6 நிமிஷம் வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அருமையான மட்டன் பரட்டல் தயாராகிடுச்சு.
ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடியது, குயிக்காக உங்களால் இந்த ரெசிபியை செய்ய முடியும். இப்போது மல்லி இலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பரான மட்டன் பிரட்டல் தயாராச்சுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.